வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தனுஷ் அவர்களோட மொதல் ஹாலிவுட் படம்னு பார்த்தீங்கன்னா த எக்ஸ்ட்ராடினரி ஜெர்னி ஆஃப் ஃபக்கீர். இது பார்த்திங்கன்னா 2018 வெளியானுச்சு. இதை தொடர்ந்து அவரோட ரெண்டாவது ஹாலிவுட் படத்தோட அறிவிப்பை இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. இந்த படத்தை இயக்க போகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, ஃபேமஸ் படங்களான கேப்டன் அமெரிக்கா, அது மட்டும் இல்லாமல் த அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் இது போன்ற படங்களை இயக்கிய ரூசோ பிரதர்ஸ் தான் இந்த படத்தை இயக்க போகிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா தனுஷ் கூட இன்னும் ரெண்டு பேர் இணைஞ்சு நடிக்க போகிறாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ரயான் காஸ்லிங், அது மட்டும் இல்லாமல் கிறிஸ் ஈவான், இவங்க ரெண்டு பேருமே இந்த படத்தில் நடிக்க போகிறாங்க. இந்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா த கிரே மேன். இது வந்து 2009 அமெரிக்காவில் வெளியான த கிரே மேன்ற நாவலை தழுவி தான் இந்த படத்தை அவங்க எடுக்கிறாங்க. இதோட கதையை வந்து ஆன்லைனில் சொல்லணும்னா, அமெரிக்க உளவு நிறுவனமான சிஐஏ கீழே வேலை செய்கிற ஒருத்தரை வந்து யூரோப்புக்கு அனுப்புகிறாங்க ஒரு ரெஸ்கியூ ப்ராசஸ்க்காக. இதுதான் இந்த படத்தோட ஆன்லைன். இந்த படத்தை வந்து நெட்ஃப்ளிக்ஸ் அவங்களோட ஓடிடி தளத்தில் தான் வெளியிடுறதுக்காக அவங்க தயாரிக்கிறாங்க. $200 மில்லியன், அதாவது நம்ம ஊர் மதிப்புக்கு கிட்டத்தட்ட 1400 கோடி ரூபாய்க்கு இந்த படம் தயாராகுது. அது மட்டும் இல்லாமல் இது ஆக்ஷன் த்ரில்லருன்றது நம்ம கதையை சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதாவது ஆன்லைன் சொல்லும் போதே. இது மட்டும் இல்லாமல் தனுஷும் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு இந்த படத்தோட அறிவிப்பு வெளியான சில மணி நேரங்கள்லேயே. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, படக்குழுவுக்கும் நன்றி தெரிவிச்சிருக்காரு, அது மட்டும் இல்லாமல் அவரோட ஃபேன்ஸ்க்கும் இதில் நன்றி தெரிவிச்சிருக்காரு. த கிரே மேன் படம் வந்து அடுத்த வருஷம் முதலுக்கே வெளியாகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சில தகவல்களை பார்க்க முடியுது. இது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகும்போது நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி அழுத்தி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சினிமா சம்மந்தமான அப்டேட்ஸ்க்கு பிளாக் சில்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு அப்டேட்ஸில் உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.